திட்டத்தின் வெற்றிக்கு பாராட்டு துறையில் தன்னிறைவு தேவை மயிலுக்கு இறை தந்த பிரதமர் மாநிலங்கள் கடன் வாங்க அனுமதி கோவிட் தொடர் நிகழ்வுகள் நீதிமன்ற தீர்ப்புகள் தேர்வு உத்தரவுகள் முதல்வரின் அறிவிப்பு கரடியின் நடமாட்டம் என பல சுவையான சம்பவங்களை உள்ளடக்கிய இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சியை இப்போது பார்க்கலாம் திறமைக்கு அங்கீகாரம் தான் அங்கீகாரம் அந்த வகையில் விளையாட்டுத் துறையில் விளங்கிய வீரர்களுக்கு கேல் ரத்னா துரோணாச்சாரியா அர்ஜுனா மற்றும் தயான்சந்த் விருதுகள் வழங்கும் விழா காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது தமிழக வீரர் மாரியப்பன் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விருதுகளை வழங்கினார் இந்த ஆண்டுக்கான கேல் ரத்னா விருதுக்கு கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற தமிழக மாற்றுத் திறனாளி வீரர் மாரியப்பன் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை மணிகா பத்ரா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் முகத் இந்திய பெண்கள் ஹாக்கி அணி கேப்டன் ராணி ராம்பால் ஆகிய ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு டெல்லி விஞ்ஞான் பவனில் நடந்த விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் காணொலி காட்சி மூலம் விருதுகளை வழங்கினார் இதேபோல் அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட இருபத்தி ஏழு பேருக்கும் துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட பதிமூன்று பேருக்கும் தயான்சந்த் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து பேருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன விருது பெறுபவர்கள் இந்திய விளையாட்டு ஆணையத்தால் டெல்லி புனே சண்டிகர் பெங்களூரு உட்பட ஒன்பது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையங்களில் வீடியோ கான்பரன்ஸ் வசதி மூலமாக விழாவில் இணைந்து கொண்டார்கள் விழாவில் நிறைவுரையாற்றிய குடியரசுத் தலைவர் கொரோனா காலத்தை கடந்தும் இந்திய வீரர்கள் விளையாட்டுத் துறையில் சாதனை புரிவார்கள் என்று கூறினார் கௌசல் हासिल की अपनी सफलताओं से उन्होंने विश्व समुदाय में भारत का गौरव बढ़ाया इसलिए हॉकी के जादूगर मेजर ध्यानचंद की जन्मतिथि के दिन प्रतिवर्ष खेल दिवस का आयोजन करने की परंपरा सराहनीय है कल ये सभी जीवन के ही आयाम है खेल कूद से न केवल शरीर और चरित्र का निर्माण होता है बल्कि जीवन में विकास के मार्ग प्रशस्त होते हैं खेलकूद के जरिए हमारे देश के दूर दराज के क्षेत्रों के युवा राष्ट्रीय मुख्य धारा से जुड़ते हैं युवाओं को खेलकूद से जुड़ना उन्हें राष्ट्र निर्माण से जोड़ने का ही एक विशेष रूप है इंडिया प्रधानमंत्री व्यवसाय எனவே விவசாயத் துறையில் தன்னிறைவு பெறுவதே தமது அரசின் இலக்கு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜான்சியில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி மூலம் பிரதமர் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இதை தெரிவித்தார் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் பணிகளில் மேலும் சாதனை படைக்க வேண்டும் என்றும் அதற்காக ஜான்சி மத்திய வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் பணியாற்றுவார்கள் என்றும் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் நடுநிலை பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வேளாண் பணிகள் குறித்து கல்வி கற்றுக்கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு வேளாண் துறை குறித்து விஞ்ஞான ரீதியாக அறிவு கிடைக்கும் என்றும் மோடி கூறினார் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் அவசியம் प्रयास है कि गांव के स्तर पर मिडिल स्कूल लेवल पर ही कृषि के विषय को इंट्रोड्यूस किया जाए इससे दो लाभ होंगे एक लाभ तो ये होगा कि गांव के बच्चों में खेती से जुड़ी जो एक स्वाभाविक समझ होती है उसका वैज्ञानिक तरीके से विस्तार होगा दूसरा दूसरा लाभ ये होगा कि वो खेती और इससे जुड़ी तकनीक व्यापार कारोबार इसके बारे में अपने परिवार को ज्यादा जानकारी दे पाएंगे इससे देश में एग्रो एंटरप्राइज को भी और बढ़ावा मिलेगा तट तीन मूल पड़वान அப்படியொரு வெற்றி திட்டம் நாடு முழுவதும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றால் அது அனைவருக்கும் வங்கி கணக்கு எனப்படும் ஜன்தன் கணக்கு திட்டம்தான் இந்த திட்டம் நாட்டில் வறுமையை ஒழித்து பல குடும்பங்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக்கி உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அனைத்து குடிமக்களுக்கும் நிதி ஆதாரம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரதமர் ஜன்தன் கணக்கு திட்டம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கப்பட்டது பிரதமரால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வெள்ளிக்கிழமையுடன் ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் கணக்கு வைத்திருப்போர் தங்கள் கணக்குகளில் தற்போது ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எழுநூற்று ஓரு கோடி ரூபாய் வைத்துள்ளனர் இத்திட்டத்தின் வெற்றி குறித்து ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி ஜன்தன் யோஜனா திட்டத்திற்கு நன்றி இதன் மூலம் பல குடும்பங்களின் எதிர்காலத்திற்கு பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் கிராமப்புறங்களைச் சேர்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் அதிகம் பயனடைந்துள்ளனர் இத்திட்டம் வெற்றியடைய பாடுபட்டவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் ராணுவத்துறையில் தற்சார்பு இருந்தால்தான் அது நாட்டிற்கும் நிதி பாதுகாப்புக்கும் நல்லது அந்த வகையில் உள்நாட்டில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு இந்தியா என்ற இணையதள நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு தளவாட இறக்குமதியில் இந்தியா குறிப்பிடத்தக்க நாடாக விளங்கி வந்துள்ளது என்றார் ஆனால் உள்நாட்டில் அவற்றை உற்பத்தி செய்வதில் போதிய கவனம் செலுத்தப்படாதது துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார் பாதுகாப்பு உபகரண உற்பத்தி துறையில் அதிகபட்சம் எழுபத்தி நான்கு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதித்திருப்பதாகவும் உள்நாட்டில் பாதுகாப்பு உபகரண உற்பத்தியை அதிகரிப்பதே அரசின் நோக்கம் என்றும் நரேந்திர மோடி தெரிவித்தார் இதற்கிடையே பம்பாய் ஐஐடியில் இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பட்டமளிப்பு விழா தொழில்நுட்ப ரீதியில் புதிய முன்முயற்சியாக நடத்தப்பட்டது இதில் மாணவர்களின் மெய்நிகர் உருவங்களுக்கு ஆசிரியர்களின் மெய்நிகர் உருவங்கள் பட்டங்களை வழங்குவதாக காட்சிகள் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாணவருக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன இந்த செய்தியை தூர்தர்ஷன் தொலைக்காட்சி ட்விட்டரில் பகிர்ந்துள்ளது இதனை தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா தொற்று காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அதே சமயத்தில் பாரம்பரியத்தையும் பின்பற்றியதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இந்தியாவில் விளையாட்டு பொம்மைகளின் உற்பத்தியை அதிகரித்து உலகளவில் இந்திய பொம்மைகளை பிரபலப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் இந்த வாரம் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் விளையாட்டு பொம்மைகள் இந்தியாவின் கலாச்சார பிணைப்பை கொண்டிருப்பதுடன் இளம் வயதிலேயே குழந்தைகளின் திறமையை மேம்படுத்த உதவுகிறது என்று கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதும் பிராணிகளிடம் அன்பு பாராட்டக்கூடியவர் அதை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அண்மையில் அவர் தமது இல்லத்தில் மயில்களுக்கு உணவூட்டும் நிகழ்வு மூலம் உறுதி செய்துள்ளார் இதோ அந்த காட்சிகள் பாசத்திற்குரிய திறமைசாலி அனைவரிடமும் அன்பு பாராட்டக்கூடியவர் மெச்சத்தக்க பண்பாளர் என்று பலராலும் போற்றப்பட்ட முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் இந்த வாரம் அனுசரிக்கப்பட்டது நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் முதலாவது பதவி காலத்தில் நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி கடந்த ஆண்டு காலமானார் அவரது முதலாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது நண்பரை இழந்துவிட்டதாகவும் இந்தியாவுக்காக அர்ப்பணிப்புடன் உழைத்தவர் அருண்ஜேட்லி என்றும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவும் அருண்ஜேட்லியின் நினைவுகளை பகிர்ந்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் அருண்ஜேட்லிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதற்கிடையே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ராய்கட் மகதியில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி துயரம் தெரிவித்துள்ளார் தன்னிறைவு தற்சார்பு இவை தனி மனிதருக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டிற்கும் அவசியம் இதனால்தான் தற்சார்பு முழக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அந்த வகையில் மகாத்மா காந்தியின் கொள்கைகளில் வினோபா பாவேயின் பங்கு என்ற தலைப்பில் இந்த வாரம் நடைபெற்ற இணைய மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தற்சார்படைந்த வலுவான பலமான பாரதத்தை உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாட்டின் குடிமக்கள் அனைவரும் தொழில்நுட்ப திறன் மற்றும் தொழில் தொடங்கும் திறமை ஆகியவற்றை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் வளமான வலிமையான தற்சார்புடைய பாரதத்தை உருவாக்க காந்திஜியும் வினோபா பாவேவும் எண்ணியதை குறிப்பிட்ட அவர் தற்சார்பு இந்தியா என்பது சர்வதேச நலனையும் உள்ளடக்கியதாகும் என்று கூறினார் இன்றைய காலகட்டத்தில் நமது சிந்தனைகளுக்கு காந்திஜியின் கொள்கைகள் அடிப்படையாக உள்ளது என்றும் அவர் கூறினார் தேசத்தின் பாதுகாப்புக்கு பாதுகாப்பு சார்ந்த ஆராய்ச்சிகள் முக்கியமான அம்சமாகும் அது சார்ந்த கண்டுபிடிப்புகள் கூடுதல் பலமளிக்கும் என்பதால் அத்தகைய துறையில் காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் பங்களிப்பு முக்கியமானது என்று உள்துறை அமைச்சர் அமித் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் ஐம்பதாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு ட்விட்டரில் பாராட்டு தெரிவித்துள்ள அவர் ஆராய்ச்சியால் உள்நாட்டு பாதுகாப்பை இந்த அலுவலகம் வலுப்படுத்தியுள்ளதாக கூறினார் நாட்டில் காவல்துறையை நவீனப்படுத்தவும் மறு சீரமைக்கவும் இந்த அலுவலக ஊழியர்கள் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படை தேசத்தின் வளர்ச்சி பாதையில் தனது பங்களிப்பை தொடர்ந்து செய்து வருகிறது மாணவர் படை என்றாலும் அவர்களுக்கும் பயிற்சி அவசியம்தானே இதை நினைவு செய்வதற்காக என்சிசிக்கு பயிற்சி வழங்கும் கைபேசி செயலியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தியுள்ளார் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் இந்த ஆன்லைன் பயிற்சி வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த நிகழ்ச்சியில் தேசிய மாணவர் படையினருடன் ராஜ்நாத் கலந்துரையாடியதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே ரஃபேல் போர் விமானங்களை முறைப்படி இந்திய விமானப்படையில் வரும் பத்தாம் தேதி பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சேர்க்கிறார் ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தில் நடைபெறும் விழாவில் பிரான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் ஃப்ளாரன்ஸ் பர்லியும் கலந்து கொள்கிறார் ஒரே நாடு ஒரே வரி என்ற தத்துவத்தின் நடைமுறை செயல்பாடுதான் ஜிஎஸ்டி மாநிலங்கள் பல இருந்தாலும் நாடு முழுவதும் ஒரே வரி விதிக்கும் இந்த திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் வரி வருவாயை மத்திய அரசிடமிருந்து பகிர்ந்து கொள்கின்றன ஆனால் இந்த வருவாய் பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநிலங்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்ற மத்திய அரசு இனி இழப்பை சரிக்கட்ட கடன் பெற்றுக் கொள்ள இரண்டு வழிகளை சொல்லியுள்ளது அதாவது புதுதில்லியில் வியாழக்கிழமை ஐந்து மணி நேரம் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் நாற்பத்தி ஓராவது கூட்டத்தில் இதனை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அதன்படி கொரோனா பாதிப்பால் அதிக அளவு வசூல் இழப்பை சந்தித்துள்ள மாநில அரசுகள் நடப்பாண்டில் தங்களுக்கு வரவேண்டிய இழப்பீட்டுத் தொகையை ஈடுகட்ட ஆர்பிஐயின் அனுமதியுடன் தொன்னூற்றி ஏழு ஆயிரம் கோடி ரூபாய் குறைந்த வட்டியில் கடன் பெற்றுக் கொள்ளலாம் ஐந்து ஆண்டுகளில் அதை திருப்பிச் செலுத்த வேண்டும் அடுத்து ஒட்டுமொத்த இழப்பீடான இரண்டு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் கோடி ரூபாயை கடனாக பெறுவதற்கான சிறப்பு திட்டமாகும் இந்த இரண்டில் எதை எடுத்துக் கொள்வது என்பது குறித்து மாநில அரசுகள் ஒரு வாரத்திற்குள் தெரிவிக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அண்டை வீட்டுக்காரர்களுடன் சண்டை சச்சரவு வேண்டாம் சமாதானமாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் சாதுர்யமான நடவடிக்கை இது வீட்டுக்கு மட்டுமல்ல நாட்டிற்கும் பொருந்தும் என்பதால் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு தூதரக ரீதியாக தீர்வு காணப்படும் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மேலும் எல்லை பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை சீனா மதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இணையதள செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கிடையே தில்லி எரிசக்தி மற்றும் ஆதாரங்கள் கழகத்தின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய ஜெய்சங்கர் ஒட்டுமொத்த மானுடத்தையும் தீவிரவாதம் பாதிப்பதாக கூறினார் தீவிரவாதம் என்பது புற்றுநோயை போன்றது என்றும் கொரோனா பெருந்தொற்றை போல் அனைவரையும் பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோவிட் இது உலகெங்கும் வேகமாக பரவினாலும் இந்தியாவில் அதன் தாக்கம் குறைவாகவே உள்ளது அதிலும் நோய் பாதித்து குணமடைந்தோர் சதவீதம் எழுபத்தாறு சதவீதமாக உள்ளது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிய மருத்துவ வசதிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசுகையில் இதை தெரிவித்தார் இந்த நோய் தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்புகளும் குறைவாகவே உள்ளது என்று கூறிய அவர் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் கோவிட் தொற்றுக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் வசந்தகுமார் காலமானார் அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர் கடந்த பத்தாம் தேதி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட வசந்தகுமார் சிகிச்சை பலனின்றி வெள்ளிக்கிழமை உயிரிழந்தார் அவரது உடல் அஞ்சலிக்காக சனிக்கிழமை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தினர் மேலும் ஏராளமான பொதுமக்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் உறவினர்களும் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் வசந்தகுமாரின் உடல் காங்கிரஸ் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனில் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இறுதிச் சடங்கை குறித்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதால் சத்தியமூர்த்தி பவனுக்கு கொண்டு செல்லப்படவில்லை எனினும் தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் சிறிது நேரம் அவரது உடல் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அப்போது புதுவை முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் சாலை மார்க்கமாக வசந்தகுமாரின் சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்திற்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட்டது அங்கு உறவினர்கள் மற்றும் அஞ்சலிக்கு பின்னர் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் வசந்தகுமார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் முதல்வர் மற்றும் பல்வேறு கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக தொழிலதிபர் நிரவ் மோடி மீதான வழக்கில் முதல் வெற்றியாக கார்ப்பரேட் விவகாரங்கள் துறை அமைச்சகம் அமெரிக்காவிலிருந்து இருபத்தி நான்கு கோடி ரூபாயை மீட்டுள்ளது வெளிநாட்டு கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீதிமன்றத்தில் நடைபெறும் பெருநிறுவன நிர்வாக வழக்கை தலைமை தாங்கி நடத்திய மத்திய கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சகம் பணத்தை மீட்பதில் முதல் தவணையாக இந்த வெற்றியை பெற்றுள்ளதாக பஞ்சாப் நேஷனல் வங்கி தெரிவித்துள்ளது அரியர் பாடங்களுக்கு பணம் கட்டினால் தேர்ச்சி பெற்று விடலாம் ஆனால் கல்லூரி இறுதி தேர்வை எழுதாமல் பட்டம் பெற முடியாது என திட்டவட்டமாக உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் இறுதியாண்டு மாணவர்களுக்கான பருவத் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது கொரோனா தொற்று காலத்தில் தேர்வை நடத்தக்கூடாது என கோரி இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடர்ந்தன இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு பல்கலைக்கழக மானியக் குழுவின் உத்தரவு செல்லும் என்று தீர்ப்பளித்துள்ளது இறுதியாண்டு தேர்வுகளை நடத்தாமல் கல்லூரி மாணவர்களை தேர்ச்சியடைய செய்ய முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் இறுதியாண்டு தேர்வை ரத்து செய்த மகாராஷ்டிரா மற்றும் தில்லி மாநில அரசுகளின் முடிவு உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்கு பாதகமாக அமையும் என்று தெரிவித்தனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாணவர்கள் உயர்கல்வி பயில வழிவகுக்கும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் நீட் தேர்வு நடத்தக்கூடாது என்று சில மாநில அரசுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் மத்திய அரசு நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை நடத்த உச்சநீதிமன்றம் வழங்கிய அனுமதிக்கு எதிராக ஆறு மாநில அமைச்சர்கள் சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனர் கொரோனா தடுப்பு காலத்தில் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை நடத்த தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட மனுக்களை கடந்த பதினேழாம் தேதி உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனை எதிர்த்து மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் பஞ்சாப் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளனர் அதே நேரத்தில் நீட் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும் என்று தேர்வு முகமை திட்டவட்டமாக கூறியுள்ளது வரும் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நீட் தேர்வு நடக்கும் என்றும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது அதன்படி தேர்வர்கள் முகக்கவசம் கையுறை வெளிப்படையாக தெரியக்கூடிய தண்ணீர் பாட்டில் சிறிய அளவிலான கிருமி நாசினி திரவ பாட்டில் தேர்வு தொடர்பான ஆவணங்களை தேர்வு அறைக்குள் கொண்டு செல்லலாம் தேர்வர்களின் உடல் வெப்பம் தொன்னூற்று ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி என்ற அளவுக்குள் இருக்க வேண்டும் அதற்கு மேல் இருக்கும் பட்சத்தில் தனி அறையில் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மாநிலங்களின் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் இந்த வாரம் தனது தீர்ப்பின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது அதாவது அருந்ததியருக்கு ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பட்டியல் இனத்தவருக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் இனத்துக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றப்பட்டது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரித்த நீதிபதிகள் அருந்ததியருக்கு ஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என தீர்ப்பளித்தனர் இந்த தீர்ப்பை தமிழக தலைவர்கள் வரவேற்றுள்ளனர் கோவிட் பெருந்தொற்றை காரணம் காட்டி தேர்தலையே ஒத்திவைக்க விடுத்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் ஏற்க மறுத்துவிட்டது ஆம் பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒத்திவைக்க கோருவது சரியல்ல என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான பொதுநல மனுவை பரிசீலித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து தரவிட்டது அசாதாரண சூழலில் தேர்தலை ஒத்திவைக்கலாம் என்ற மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தற்போதைய கோவிட் தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு பீகார் தேர்தலை ஒத்திவைக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தலை நடத்த வேண்டாம் என தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எவ்வாறு உத்தரவிட முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேர்தலை ஒத்திவைப்பதற்கு கோவிட் பாதிப்பு ஒரு நியாயமான காரணமாக தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டனர் இதற்கிடையே மேற்குவங்க மாநிலத்தில் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார் கொரோனா பொது முடக்கத்தால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு வரும் இந்த காலகட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு இன்ப செய்தியாக அரியர் தேர்வுகளும் ரத்து செய்யப்படுகிறது தமிழகத்தில் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இறுதியாண்டு இறுதி செமஸ்டர் தேர்வுகளை தவிர பிற பருவத் தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு கல்லூரி பருவத் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக அரசால் அமைக்கப்பட்ட உயர்மட்ட குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதுபற்றி கருத்து தெரிவித்த முதலமைச்சர் மாணவர்களின் மன உடைச்சலை போக்கவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மாவட்டந்தோறும் சென்று கொரோனா தடுப்பு பணிகளை ஆய்வு செய்து வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த வாரம் கடலூர் நாகை திருவாரூர் தஞ்சை மாவட்டங்களில் கலந்தாலோசனை நடத்தி வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார் திருவாரூரில் கலந்தாய்வு நடத்தி வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொரோனா காலகட்டத்தில் மட்டுமன்றி நிரந்தரமாகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார் பிரதமர் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கடந்த மூன்று ஆண்டுகளில் பதினான்காயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் திருவாரூர் மாவட்டத்தில் எட்டாயிரத்து முன்னூற்று இருபது மகளிர் சுய குழுவினருக்கு கடந்த மூன்றாண்டுகளில் ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இம்மாவட்டத்தில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக இந்த மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பதினாறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவளுக்கு நூத்தி அறுபத்தி ஒரு கோடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்பட்டது அதே போல பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு ஆடுகளில் திருவாரூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விவசாயிகள் பதிவு செய்யப்பட்டிருந்தாங்க இதுவரை மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு விவசாயிகளுக்கு இன்றைக்கு சுமார் அறுபத்தி நாலு சதம் இழப்பீட்டு தொகையாக முன்னூறு கோடி ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படுகின்ற விரும்புகின்றேன் அதே போல இந்த மாவட்டத்தில் உணவு பூங்கா ஒன்று பத்து கோடி ரூபாயில இன்றைக்கு தோற்றுவிக்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்க விரும்புகின்றேன் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளின் சார்பில் முடிக்கப்பட்ட முப்பத்தொன்பது கோடியே ஐம்பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது குறித்து தேர்தல் வரும்போதுதான் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக கடலூர் நாகை மாவட்டங்களிலும் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ள ஆறாவது கட்ட ஊரடங்கு முப்பத்து ஒன்றாம் தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தும் பொது போக்குவரத்து உள்ளிட்ட தளர்வுகளை அமல்படுத்துவது தொடர்பாகவும் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமை செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் அரசின் நடவடிக்கைகளால் கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் என்ற அளவில் இருப்பதாக குறிப்பிட்டார் எனினும் உயிரிழப்புகளை கடுமையாக குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மாவட்ட நான் ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஆலோசனை நடத்தினார் திருப்பதி திருமலையில் உள்ள வெங்கடாச்சலபதி சுவாமியை தரிசிக்க செல்வோருக்கு சில நேரங்களில் வனவிலங்குகளால் அபூர்வமாக தொல்லைகள் ஏற்படுவதுண்டு ஆனால் இப்போது கொரோனா கட்டுப்பாட்டால் திருமலைக்கு பக்தர்கள் வருகை கணிசமாக குறைந்துவிட்டது இது வனவிலங்குகளுக்கு நல்வாய்ப்பாக அமைந்து விட்டது அதிக அளவில் வனவிலங்குகள் சாலையில் வர தொடங்கிவிட்டன இப்படித்தான் கோவிலுக்கு வரும் மலைப்பாதையில் கரடி ஒன்று சாவகாசமாக நடந்து வந்தது அதை கண்ட காவல்துறையினர் வாகனத்தில் துரத்தி சென்று புதருக்குள் விரட்டினர் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்